சுஹானா தான் லைன்ல இருக்கா. சோ நீ வரல? ஹாய் சுஹானா, எங்க வரணும்னு சொல்லு. அபிஷேக், நீங்களா? ஓ ஹாய், சரி லிசன், நான் சொன்னாலைக்கு எதுக்கு ஃபோன் பண்ணனா, நாளைக்கு ஈவினிங் நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரணும். ரெண்டு பேரும் வருவீங்கல்ல? டன். ஓ தட்ஸ் கிரேட், நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய். பாய். உன் ஃப்ரெண்டு கிட்ட வரமாட்டேன்னு சொன்னியா? நாட் ஃபேர் சோனா. ரெண்டு பேரும் வராங்க. ஹாப்பி? ஸ்மைல். என்ன இது, ஒழுங்கா ஸ்மைல் பண்ணு. வாஜ்பாய் சார், நான் சொல்லியே ஆகணும், நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா உங்களால தான் என் குடும்பம் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். இந்த மனுஷன் வெக்கமே இல்லாம கீழத்தரமா நடந்துக்கிறாரு. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாம வேடிக்கை பாக்குறோம். உன்னை இந்த வீட்டுல பார்க்கும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு ஈஸ்வர். இந்நேரத்துக்கு இந்த வீட்டுல இருந்து உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்க வந்த. மிஸ் வாஜ்பாய், என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க தானே எங்க கூட்டு வந்தீங்க? அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. நீ ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட. ஆனா ஏன், நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ண? இவங்க எல்லாருமே நேர்மையானவங்க, நல்லவங்க. இவங்க மனசை நோக்கடிக்கிறதால உனக்கு என்ன லாபம்? வர ஆத்திரத்துல இங்கிருந்து பாத்திரத்தை தூக்கி போடலான்னு இருக்க. ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, இந்த நேர்மையான நல்ல ஆளுங்க என் குடும்பத்தோட உறுப்பினர்கள். இவங்க எல்லாம் என்னோட ஃபேமிலி. உனக்கு மூளை குழம்பிச்சு நினைக்கிறேன். யூ கான் கிரேசி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. எந்த குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்க சொல்லு. சுயநலமா நீ மட்டும் முன்னேறணுங்கிறதுக்காக 15 வருஷமாயி உங்களை பத்தி கவலையப்படாம இருந்தே. உனக்கு சுத்தமா புரியலையா? நீ இங்க வந்தது அவங்க யாருக்குமே பிடிக்கல. இஃப் யூ ரியலி கேர் ஃபார் தெம், இஃப் யூ ரியலி ஃபெல்ட் தெம், இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிற எதையும் நீ பண்ண மாட்ட. என்ன வேலை பண்ற நீ? ஒழுங்கா தொட, முதல்ல அந்த பீசேடு அத அங்க பாரு, அங்க சட்னி கொட்டி இருக்கு பாரு. எங்க இருக்கு உன் கவனம்? என்ன ராதாத்தே, தொடச்சுக்கிட்டு தானே இருக்கே, சட்னி எங்க விழுந்திருக்கு? வர ஆத்திரத்துக்கு இந்த பக்கெட் தூக்கி உன் தலையில போட்டுருவேன். என்ன ஆத்திரத்தை உடைக்கிறதே இல்லாம என்கிட்ட வாக்குவாதம் பண்றியா? என்னாச்சு ராதாத்தே, இன்னுமா உங்களுக்கும் மீனாக்கும் காம்படிஷன் நடக்குது? அரஞ்சனா பாரு. விடு ராதா, அதான் மீனா செய்யறால அவ செஞ்சுட்டு வருவா, நீ வா. அடே இல்ல பெரியம்மா, பொதுவா ராதாத்துக்கு என்ன திட்டலனா சாப்பாடு இறங்காது இல்ல, அதுதான். இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா ராதாத்தா? என்ன பாத்தீங்களா, நான் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கேன். நான் சொல்றத கேளுங்க ராதத்தை, நீங்க மீனாவை அப்படியே விட்டுறாதீங்க. உங்களுடைய அந்த பூ போட்ட பீங்கான் பாத்திரத்தை அவ கீழே போட்டு உடைச்சிட்டா. என்ன என்ன நடக்குது பாங்க? பயங்கர சிரிப்பு சத்த மாதிரி. ஐயோ எனக்கு எனக்கு அவர் நெத்தியில இருந்து ரத்தம் வருது பாருங்க. இலேஷ், ஏன் நின்னுகிட்டு இருக்க? முன்னாடி வா, இவரை தூக்கு. என்ன தீபக் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? வா தூக்கு. பாத்து பாத்து ஜாக்கிரத. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, அப்படியே எழுந்து நிக்க முயற்சி பண்ணுங்க. பாத்து பாத்து மெதுவா மெதுவா மெதுவா.